நெடுமாலழகுதனில் நேழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பத்தர் அடிமதனில் எல்ல நிலந்தானாக எண்ணினான் மாறன் அது கொல்ல நிலமான நிலகொண்டு. 80வது பாஷனம் திருவாய்மொழி நூத்திருந்தாதியிலே. இப்போ 8வது 10, 8வது 10, இந்த 8வது 10 பெருமாள் அவனுக்குண்டானதான கல்யாண குணத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். சத்தியகாமத்வம் பெருமாளுக்கு இருக்கக்கூடியதான சத்தியகாமத்வம் அப்படிங்கிற கல்யாண குணத்தோடு கூடினவன். ஆகையினாலே சத்தியகாமத்வ விசிஷ்டன். ஏன்னா நினைத்தது நினைத்த மாத்திரம் அவனாலே செய்யக்கூடியதான சக்தி படைத்தவன். சத்தியகாமத்வம் சத்திய சங்கல்பத்வம் இதெல்லாம் பகவானுக்கு மட்டும் உண்டு. அப்படி இருக்கிற விசிஷ்டன் என்பதைத்தான் ஆழ்வார் இந்த 8வது 10 தெரிவிக்கிறார். இப்போ இதனுடைய பதிகம் எங்கே இருக்கு அப்படின்னா, 2 இடங்கள். ஒன்று திருவாய்மொழியிலே 2 பதிகங்கள். பகவானுக்காக ஆழ்வார் அத்தனை பதிகங்களை மங்களாசாசனம் பண்ணியிருந்தாலும் பாகவதர்களாக பாடவேணும் என்கிற ஒரு ஸ்ரத்தையினாலே ஆழ்வார் தொண்டர்க்கு அமுதுன்ன சொல் மாலைகள் சொன்னேன் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் என்று ஆழ்வார் சாதித்ததற்கிணங்க தானும் 8வது 10 பார்த்துட்டார். ஆஹா, எவ்வளோ பெருமாளை பற்றி மங்களாசாரம் பண்ணியாச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணணும், பெருமாளை பற்றி பாடுறதை விட அந்த பெருமாளை தொண்ட பெருமாளுக்கு தொண்டனாக இருக்கக்கூடிய பாகவதர்களுக்கு நாம் மங்களாசாசனம் பண்ண போகணும் என்கிற ஆசையினாலே 3வது 10 திருவாயுமிட ஒரு இடத்துலே பயிலும் சுடரொளி மூர்த்தி பங்கயக்கண்ணனைன்னு ஒரு இடத்துல பாகவதர்களுக்காக மங்களாசாரம் பண்ணியிருக்கார். மற்றொரு இடம் நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கிறத வஞ்சித்து தடுமாற்றற்ற தீக்கதிகள் மற்றும் தவிர்ந்த செதன்றால் கொடுமா வினையேன் அவனடியார் கூடுவதுவல்லால் விடுமார் என்பதன் வந்தோ வியன் மூவலகு பெரிடுமே என்று பாகவதர்களே நமக்கு சுவாமிகள் அப்படிங்கிற நோக்கோடு நெடுமால் அப்படின்னு சொல்லப்படுகிற பெருமாள். இந்த பெருமாளுக்கு நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அப்படின்னு அடிமை செய்வேன் போல் அவனை கருத எப்படின்னு இருக்கக்கூடிய பரம பாகவதர்களே நமக்கு சுவாமிகள் அப்படின்னு ஆழ்வார் பதிகத்தில் சொல்லியிருக்கார். அதே போல இங்கே நெடுமால் அழகுதனில் நெழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பக்தர். நெடுமால் பெருமாள் பெரிய மால் நெடிய மால் கடியன் கொடியன் நெடிய மால் ஆகினும் நெஞ்சங்கொண்ட வடியன் அப்படின்னு ஆழ்வார் இதே நம்ம ஆழ்வாரே சாதிக்கிறார். அவன் கடியனாக்கும் ரொம்ப கொடியனாக்கும் ஆனால் அவன் பக்கத்தில் தான் என் மனசு போகுது அப்படிங்கிறார். அப்போ அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்ணுறாராம், இவன் அந்த நெடுமால் மாலே அப்படின்னு ஆண்டாள் சாதித்தது போல இங்கே மால் அப்படின்னா நெடுமால் பெரிய மால்னா ஆஷ்ரித பட்சபாதி என்று சொல்லப்படுகிற நெடுமால் பெரிய மால். எப்படி 8 வருஷத்துக்கு அப்புறம் தானும் கண்ணன் பெருமான் தன்னுடைய தாயார தோப்பனாரை சேவிக்க வேண்டும் என்று தானும் அப்படி இங்கிருந்து ஓடி கம்சனை முடித்துவிட்டு காராகிரகங்கிற சிறைக்குள்ளே பெருமான் ஓடி தாயின் தோப்பனை பார்க்க விடுகிறாரே, அப்பவன் இருந்த நிலை என்ன, நெடுமால் ஒரு பாசத்தை விஞ்சித்து கொண்டு 8 வருஷமாக தாயும் தோப்பனையும் என்னைக்கு பிறந்தாரோ அன்னு பிறந்த நாள் தொடக்கமாக ஒரு நாளும் தாயை பார்த்ததில்லை தந்தையை பார்த்ததில்லை. ரெண்டு பேரும் சிறையில் இருக்கார், இவரோ வெளியில் இருக்கார். அங்கே நந்தகோபனும் யசோதியுமாக தாயும் தவப்பனுமாக அங்கே அப்படி இருக்கிறவர் தன்னுடைய தாயையும் தந்தையும் பார்க்க வேணும் பாசத்தை பரிமாறிக்கொள்ள வேணும் என்று தானும் ஓடி வந்தாரோ இல்லையோ நெடுமால் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கிற நெடுமால் அப்படின்னா நெடுமால் அழகுதனில் நெழ்குணத்தில் அப்படி இருக்கிற அவனுடைய கல்யாண குணம் எப்பேற்பட்ட கல்யாண குணம்னா அவனைத்தான் அவனை சொல்லுவது சத்தியகாமன் அப்படிங்கிற விசிட்டம். அப்படி இருக்கிற பெருமாளைத்தான் இந்த பதிகத்தில் ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஆக நெடுமால் அழகுதனில் நீள்குணத்தில் அப்படி இருக்கிற பெருமானுடைய வடிவழகிலும் அவனுடைய சுரூபத்திலும் அவனுடைய பரத்துவத்திலும் அவனுடைய சத்தியகாமத்துவத்திலும் விடுபடக்கூடியதான நீள்குணத்திலே அவனுடைய கல்யாண குணத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா ஈடுபடுமா நிலையுடைய பக்தர். ஈடுபடுகக்கூடிய பெருமானையும் பெருமானுடைய வடிவழகையும் அவனுடைய கல்யாண குணத்திலையும் ஈடுபடக்கூடியதான நிலையுடைய பக்தர் ஆனால் ஸ்திரமான மனப்பான்மையை கொண்டதான பக்தர் அப்படின்னா பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம், பரம பாகவதர்கள் என்பது அர்த்தம். அப்படி நெடுமாலழகுதனில் நெழ்குணத்தில் ஈடுபடுமா நிலையுடைய பக்தர் அடிமதனில் எல்ல நிலந்தானாக எண்ணினான் மாறன்
அடிமைதனில் எல்லலமாம் எல்லலம் தானாக அதுதான் ரசீம பூமான்னு சொல்லுவாள். த்ரைவித்ய விருத்த ஜனமூர்த்த விபூஷணம் எது சம்பஷ்ய சாத்விக ஜனசிய தேவ நித்யம் யத்வா சரண்யம சரண்ய ஜனச புண்ணியம் தத் சம்சீய பகுளாவரணாங்கிரியுக்தம் பக்தி பிரபாவ பவதத்புத பாவபந்த சந்துக்ஷித பிரணயசாரக சௌகபூர்ணா வேதார்த்த ரத்னதி ரச்சுத திவ்யதாம புயாத் என்று தானும் சாதித்தபடிக்கு எப்படி தானும் ரசீம பூமா என்று சாதித்தார். எல்லை நிலமா ஒரு பரம பாகவதனுடைய அவனே நமக்கு எல்லாம், அவனே நமக்கு சுவாமி என பகவானை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பரம பாகவதன் எப்படி நினைக்கிறார், அவனுடைய நெடுமாறுடைய அழகை அனுபவிக்கிறான், அவனுடைய கல்யாண குணத்தை அனுபவிக்கிறான். ஒரு நாளைக்கு காம நேரம் அனுபவிக்கிறாரா, 10 நிமிஷம் அனுபவிக்கிறாரா, 20 நிமிஷம் அனுபவிக்கிறாரா, இல்லை சதா செல்வகாலம் அவனை பற்றியே சிந்தனையோடு இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள் அப்படி இருக்கிற படுமாநிலையுடைய பக்தர், அந்த பக்தி இருக்கக்கூடியதான பக்தர். அடிமதனில் எல்ல நலம் தானாக அவர்களுக்கு கீழே அவனுடைய திருவடிக்கு கீழே நானும் தாசியனாக இருக்க வேணும் என்கிற அடிமதனில் எல்ல நலம் தானாக எண்ணி நான் மாறன் அப்படி நினைச்சது யாரு, பரம பாகவதர்களே எனக்கு சுவாமிகள்னு நினைச்சது யாருன்னா எல்ல நிலம் தானாக எண்ணி நான் மாறன் அப்படி நினைச்சது யாரு, மாறன் என்று சொல்லப்படுகிற சடகோபன் என்று சொல்லப்படுகிற நம்மாழ்வார் என்று சொல்லப்படுகிறதான முனிமாறன் அப்படி இருக்கிற மாறன் என்ன சொன்னார், அது கொல்ல நிலமான நில கொண்டு அப்படி இருக்கக்கூடியதான தாசியபாவம். அவர் என்ன சொன்னார், தானை தொண்ட தொண்ட தொண்டன் 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 சடகோபன் தொண்டர் தொண்டன் சடகோபன் என்று சொன்னார். அடியார் 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 தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் அடியோங்களேன்னு 7 தர அடியவனுக்கடியவனுக்கடியவனுக்கடியவனுக்கடியவனுக்கடியவன் அப்படின்னு 7 தர சொல்லினார். அப்போ தொண்டர் தொண்டன் சடகோபன் என்று சொல்லிக்கொண்டார். அப்படி இருக்கக்கூடியதான நில கொண்டு கொல்ல நிலமான நில கொண்டு என்று அடியவர்கள் பரம பாகவதர்களுக்கு நாம் தாசியர்கள் என்கிற ஒரு பாகவதத்திலே பாகவதனிடத்திலே இருக்கக்கூடிய பிரீதி மிஞ்சி இருக்கக்கூடியதான ஒரு பரம பாகவதனாக நாம் இருக்க வேணும் அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு உரைத்ததான பதிகம்தான் இந்த பதிகம். இந்த பதிகத்திலே ஆழ்வார் சொன்னதான நிலை, அந்த நிலையையே தானும் அப்படி இருக்கக்கூடிய நம்மாழ்வாரை வணங்க வேண்டும் என்று சாதித்து போனது மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்தாலே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயன் திருப்படிகளில் சரணம்.